எவ்ரிடே மேக்கப் எப்படி சூப்பராக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ப்ரைமர் யூஸ் பண்ணிக்கிறேன். டெர்மாக்குலேருந்து 2% நயாசினமைட் ப்ரைமர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் நயாசினமைட் அண்ட் விட்டமின் இ இருக்கனால ஃப்ளேக்கியாக இல்லாமல் ட்ரையாக இல்லாமல் எக்ஸஸ் ஆயிலை கண்ட்ரோல் பண்ண போகுது. அண்ட் மாமா அதுலேருந்து இந்த க்ளோ சீரம் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறேன். புதுசாக இதில் ரெண்டு ஷேட் லான்ச் பண்ணியிருக்காங்க. இல்லை நான் ரெண்டுமே உங்களுக்கு நேச்சுரல் க்ளோ அண்ட் இந்த மாதிரியான வார்ம் க்ளோ நான் உங்களுக்கு ஸ்பாட்ச் பண்ணி காட்டுறேன். மற்ற ஷேட்ஸுமே இருக்குது, டோட்டலாக 9 ஷேட்ஸ் இருக்குது. ஸோ லைட் வெயிட்டாக இருக்க போது, அதனால தான் நான் உங்களுக்கு பேசிக்காக அதை நான் காமிச்சிருக்கேன். என்னோட ஷேட் வந்து 9. ஸோ அந்த இது நான் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள். இது பர்ஃபெக்டான கவரேஜும் கொடுக்க போது, 2x இன்ஸ்டன்ட் க்ளோ கொடுக்க போது, 12 hours லாங் ஸ்டே, கிளினிக்கலி டெஸ்டட் எல்லா ஸ்கின் செட்டாரா மாதிரி, அண்ட் விட்டமின் சியும் டர்மரிக்கும் இருக்கனால பிரைட்னிங் அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் பெனிஃபிட்ஸும் கொடுக்க போது. மாமாத்தோட எல்லா ப்ராடக்ட்ஸுமே உங்களுக்கு மேட் சேஃப் சர்டிஃபைட். பிரைட்னிங் எஃபெக்ட் கொடுத்துருக்க பாருங்க இன்ஸ்டன்ட்டாக, முன்னாடிக்கும் ஆஃப்டருக்கு நான் காமிச்சிருப்பேன். டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட்ன்றதுனால நீங்கள் எவ்ரிடே யூஸ் பண்ணுறதுக்கும் சூப்பராக இருக்கும். இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும், ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கல்ஸ் கிடையாது. உங்களுக்கு இந்த வெப்சைட்ஸில் கிடைக்க போது இந்த கோட் யூஸ் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா ஆஃபர் அவங்க வெப்சைட்லேருந்தே கிடைக்க போது. அவங்க பிளான்ட் அந்த இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. ஸோ அது 2025 1 million ட்ரீஸ் பிளான் பண்ணுன்னு சொல்லி எடுத்திருக்காங்க. உங்களோட ஆர்டரை ஒரு மரம் நடுறதுக்கு லிங்க் பண்ண போது. அதனால் மாமா அது வந்து ஒரு இந்தியன் பிராண்ட். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஆப்பில் எக்ஸ்க்ளூசிவான ஆஃபர்ஸ் இருக்கும், எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும், சேலோட ஏர்லி ஆக்சஸ் கிடைக்கும். என்ன செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ மாமா ப்ராடக்ட்ஸ்லாம் பக்கத்தில் இருக்க ஸ்டோர்ஸ் ஆஃப்லைன் ப்ரெசன்ஸும் நிறையவே இருக்குது. நீங்கள் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதான் இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக லிங்க் வந்து கே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பார்த்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ நான் உங்களுக்கு ரொம்ப நாளாக நீங்கள் கேட்டிருந்தேன் அந்த வார்ட்ரோப் டூரோட நான் வந்துட்டேன். ஸோ இது வார்ட்ரோப் கிடையாது, ஒரு பீரோ டூர். நான் என் வீட்டில் என்ன பீரோ வச்சுருக்கேன் அப்படின்றத முன்னாடி ஒரு ப்ளாகில் ஷேர் பண்ணிப்பேன், அதை தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இது எங்கள் அம்மாவும் சீனி இதெல்லாம் வச்சுக்கிற அந்த துணி, அக்கா எப்பயாவது வந்தானே அதெல்லாம் வந்து வைக்கிற துணி. அண்ட் இது வந்து இப்போ நான் ரீசெண்டாக என்னோடய துணி தனியாக வைக்கணுன்றதுனால நிறைய துணி ரிவ்யூக்கும் வருது, அது இதுன்னு சொல்லிட்டு ஒழுங்காக வைக்கணுன்றதுனால ப்ராப்பராக இந்த மாதிரி பீரோ வாங்கிட்டேன். அந்த வார்ட்ரோப்லாம் வாங்கினா இப்போ வரை உடல டக்குன்னு போயிடுதுன்றதுனால ஓகே தேவையில்லை ரொம்பலாம் ஸ்பெண்ட் பண்ண வேணாம்னு சொல்லி 10,000 இந்த மாதிரி ஒரு பீரோ வாங்கி வச்சுருந்தேன். இதோட ஒரு மினி டூர் மாதிரி தான் நான் உங்களுக்கு காட்ட போறேன். நான் சொன்ன மாதிரி வார்ட்ரோக்கம் பீரோக்கம் எப்படியாவது நீங்க வச்சுக்கோங்க, நான் என்னென்ன துணி வச்சிருக்கேன் பார்க்கலாம். முதல்ல பார்த்திங்கன்னா இந்த சைடில் நான் அந்த மாதிரி ஒரு ஆர்கனைசர் எக்ஸ்ட்ராவாக மாட்டி வச்சிருப்பேன். இதில் என்னோடய பேடட் நான் பேடட் அந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா பிரேசியர்ஸுமே இந்த மாதிரி வச்சிருப்பேன். லேஸ்டு டெய்லி யூஸ் பண்ணுறது புஷ்அப் அப்படி இப்படி சொல்லிட்டு எல்லாத்தையுமே நான் ஒரு மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருப்பேன். ஸோ தட் எனக்கு எடுக்க வாட்டமாக இருக்கும். ப்ரா ஸ்டாப்ஸில் அந்த சைடில் இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா மேலே ஹேங்கர்ஸ் மாதிரி ஹேங் பண்ணி என்னோடய புடவை மட்டும் ஃபுல்லாக வச்சிருக்கேன். அப்புறம் தைக்காத ப்ளவுஸ் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் இருக்கிறதெல்லாம் மேலே வச்சிருக்கேன். அண்ட் புடவையும் அப்படியே சேர்த்து வச்சிருக்கேன். ஸோ ப்ளவுஸ்க்குள்ளேயே இருக்கும், வெட்டி எடுக்கணுன்றதுனால அந்த சாரியும் மேலே தான் இருக்கும். இப்போ வரைக்கும் தைச்சது எல்லாத்தையுமே இந்த மாதிரி ப்ளவுஸ்க்குள்ளே வச்சுட்டு அப்படியே நான் ஹேங் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எக்ஸ்ட்ரா ஹேங்கர்ஸும் சைடில் வச்சுருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட்டு அது கீழே இருக்க ஷெல்ஃப் பார்த்திங்கன்னா என்னோடய ஜீனு ட்ரௌசர்ஸு ப்ளீட்டட் ஸ்கர்ட் அதெல்லாம் அங்கே இருக்கும். அப்புறம் ஃபுல் ஹேண்ட் டாப்ஸ்லாம் இங்கே வச்சுருக்கேன். அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா டிஷர்ட்ஸு ஸ்லீவ்லெஸ் இந்த மாதிரி இருக்கும். நிப்பிள் ஸ்டிக்கர்ஸு அண்ட் அந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கும்ல அந்த நான் வயர்டான ப்ரா அதுவும் இங்கே வச்சுருப்பேன். அப்புறம் இந்த மாதிரியான ரிப்ட் அண்ட் இந்த மாதிரி டைப் ஆஃப் டாப்ஸ் இங்கே வச்சுருப்பேன். கேமி டாப்ஸ் வந்து அது பக்கத்துலேயே வச்சுருப்பேன். ஸோ இது ரெண்டுமே இருக்கு, இது எல்லாமே இருக்கிறது தான் செகண்ட் ஷெல்ஃபு. ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு. அண்ட் லாஸ்ட்டாக பார்க்கலாம், இது வந்து இப்போ நான் தைச்ச டாப்ஸ் அதெல்லாம் வந்து ஓரளவு கலர் கோஆர்டினேட் பண்ணி வச்சுருப்பேன். இப்போ நிறைய துணி கொடுத்ததுனால இருக்கிறத வச்சு இப்படி வச்சுருப்பேன். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எல்லாமே இந்த குர்த்தா அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாமே இந்த இந்தியன் வேர் மாதிரி இருக்கிறது எல்லாமே ரெகுலர் யூஸ் பண்ணுற இந்த காட்டன் குர்தாஸ்லாம் அங்கே வச்சுருப்பேன். அது கீழே இருக்கிறது எல்லாமே இந்த மாதிரி டிசைனர் வரக்கூடிய எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணக்கூடிய துப்பட்டாஸும், அதுக்கு பக்கத்தை பார்த்திங்கன்னா அந்த சீம்லெஸ் பேண்டீஸ், ட்ரெஸ்ஸுக்குள்ளே போடுற மாதிரி இருக்கிற பாய் ஷார்ட்ஸு, ஸ்டாக்கிங்ஸு அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாமே அங்கே தான் வச்சுருப்பேன். நான் எக்ஸ்ட்ரா பேர் ஆஃப் ஸ்டாக்கிங்ஸும் இங்கே வச்சுருக்கேன். அண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்டில் நார்மலாக இருக்கக்கூடிய சிஃபான் டைப்பில் இருக்க துப்பட்டாவும் ஃபுல் லெகிங்கு அந்த ஸ்கார்ஃபு காட்டன் துப்பட்டாவும் வச்சுருக்கேன். லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட் அண்ட் லாங்கான ட்ரெஸ்ஸஸும் வச்சுருக்கேன். அவ்வளோதான் என்னோடய வார்ட்ரோப் டூர். உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு நான் வந்து முக்கியமான ஒரு இடத்துக்கு, ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு இடத்துக்கு போக போகிறேன். அதுக்காக நான் வந்து ரெடி ஆகிட்டுருக்கேன். சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணி என்னோடய ஃபேஸை நல்லா ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா எல்லாமே ரெடி ஆகிட்டு பர்ஃப்யூம் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த வாட்ச் தான் அன்றைக்கி நான் போட்டிருந்தது. அண்ட் இந்த பிரேஸ்லெட்ஸ்லாம் நான் வாங்கியிருந்தது வந்து பாண்டி பஜாரில் இந்த ஸ்ட்ரீட் சைடு தாங்க, நம்ம தெருவில் இருப்பாங்கள்ல அவங்கக்கிட்டேருந்து நான் வாங்கினேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லாயிருக்கும், அஃபோர்டபுளாக. அண்ட் இந்த மாதிரி கொண்டையை போட்டு நான் கிளம்பிட்டேன். நந்தனம் போகிறேன், YMC அந்த நந்தனம் இருக்குல்ல அங்கே தான் நான் வந்து வித்யாசாகர் அவரோட கான்சர்ட் அட் பண்ணலாம்னு சொல்லி போயிருந்தேன். பிரான்ஸ் வாங்கியிருந்தேன் நினைக்கிறேன் டிக்கெட்டு. ஸ்டேஜ் அவர் வரத்துக்கு முன்னாடி இப்படி தான் இருந்தது. அவர் வந்ததுக்கு அப்புறமா செம்ம கூட்டம் ஆயிடுச்சு. நான் யாரை பார்க்க போகிறேன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், வித்யாசாகர் அவர் தான் நான் இந்த டேட்டில்
நான் பார்க்க போயிருந்தேன். எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு மியூசிக் டைரக்டர், பாட்டுனா வேறு லெவலில் கொடுத்துருப்பாரு அவர். ஸோ அவரை பார்த்தது எனக்கு ரொம்ப 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 ஹாப்பி. ஸோ அதான் எனக்கு ரொம்ப டே சாட்டிஸ்ஃபைடாக போச்சு. ரொம்ப நாள் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா ரொம்ப நாள் கழித்து இதுவும் அடுத்த நாள் நான் எடுத்திருந்தது விளையாடி இருந்தோம் நான் என் தம்பி. ரொம்ப நாள் ஆகிடுச்சு ஷிட்டில் அல்லான்னு சொல்லிட்டு விளையாடினோம். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சனலான வித்யாசாகர் சார் எனக்கு பார்த்தது ரொம்ப சந்தோஷம். அவர் கில்லி அதிதுன்னு சொல்லிட்டு நிறைய மியூசிக் போட்டிருக்காரு சந்திரமுகி அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு பிடிக்குமான்னு கமெண்ட் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.